Welcome to Kanini Kalvi. This video, we will see the topic link state routing in computer networks. So link state routing has a different method from that distance vector routing. So distance vector routing already previous video la paathom. So inga vande the method is somewhat different. So idha paathina anga distance vector routing la over node um adoda neighbor information vechirukom. Adukapram anga sharing mooliyama nama tables update panuvom. But here each node in the domain has the entire topology of the domain. So ஒவ்வொரு நோடுக்கும் அந்த நெட்வொர்க்ல இருக்க எல்லா நோட்ஸோட இன்ஃபர்மேஷனும் தெரியும். That is the entire topology. The list of nodes and the links, how they are connected, including the type, cast. So அந்த எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஒவ்வொரு நோடுக்கும் தெரியும். Okay. So here the node can use Dijkstra's algorithm to build a routing table. So அந்த இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணி we have to apply this algorithm to find a routing table, that is link state routing. Okay, so ipa adhe mari links distance vector la paatha mari or example network eduthukrom. So ipa inga node a eduthutinga appadina, so a oda table la we have all the nodes information, because in the link state routing la over node ku entire topology information theriyum. Adhe mari d eduthutinga whole network topology information is available in the table. So andha mari irukum. So link state routing is based on the assumption that although the global knowledge about the topology is not clear, each node has partial knowledge. It knows the state of its links. அதாவது கிளியரா full topology knowledge இல்லைனாலும் ஓவராலா பார்ஷியல் நாலேஜ் இருக்கும், அதாவது என்டையர் நெட்வொர்க்கோட நாலேஜ் இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஃப்ரம் தட் ப்ரீவியஸ் டயக்ராம். ஸோ இந்த டயக்ராம்லேருந்து ஏக்கு வந்து நார்மலாக டிசிபி அதோட நாலேஜ் இருக்கும். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஏக்கு வந்து டியோட நாலேஜ் இருக்கும், தட் இஸ் டிஸ்டன்ஸ் 3. அதே மாதிரி சியோட நாலேஜ் தி டிஸ்டன்ஸ் இஸ் 2, பியோட நாலேஜ் இருக்கும் தி டிஸ்டன்ஸ் இஸ் 5. அதே மாதிரி சிக்கு வந்து 2A தி டிஸ்டன்ஸ் இஸ் 2, 2B தி டிஸ்டன்ஸ் இஸ் 4, 2E தி டிஸ்டன்ஸ் இஸ் 4, அந்த நாலேஜ்லாம் இருக்கும். தட் இஸ் கால்ட் ஸ்டேட் ஆஃப் அ பர்டிகுலர் நோடு. ஓகே, ஸோ இங்கே மெயினாக 4 ஸ்டெப்ஸ் இருக்குது லிங்க் ஸ்டேட் ரூட்டிங்கில் எப்படி ரூட்டிங் டேபிள் கண்டுபிடிக்கிறதுன்ட்டு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கிரியேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஆஃப் தி லிங்க்ஸ் பை ஈச் நோடு, கால்டு லிங்க் ஸ்டேட் பாக்கெட். அதாவது இங்கே பார்த்தோம் ஒவ்வொரு நோடுக்கும் எந்த நாலேஜ் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இதை யூஸ் பண்ணி வி ஹவ் டு கிரியேட் அ பாக்கெட் கால்டு லிங்க் ஸ்டேட் பாக்கெட். திஸ் அ ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் வந்து டிசமினேஷன் ஆஃப் எல்எஸ்பி. அந்த லிங்க் ஸ்டேட் பாக்கெட்டை வந்து எவ்ரி அதர் நோட் ரூட்டருக்கு வந்து அனுப்பணும், தட் இஸ் கால்டு ஃப்ளட்டிங். இது பண்ணிவிட்டு தேர்ட் ஸ்டெப் வந்து ஃபார்மேஷன் ஆஃப் ஷார்ட்டஸ்ட் பாத் ட்ரீ ஃபார் ஈச் நோடு. ஸோ இதுக்கு தான் டிஜிட்ரஸ் அல்கோரதம் யூஸ் பண்ணோம். யூஸ் பண்ணி ஷார்ட்டஸ்ட் பாத் ட்ரீ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஃபோர்த் ஸ்டெப், ஃப்ரம் தட் ட்ரீ ரூட்டிங் டேபிள் இஸ் கால்குலேட்டட் ஃபார் ஈச் நோட். ஓகே, ஸோ தீஸ் ஆர் தி 4 ஸ்டெப்ஸ் இன் லிங்க் ஸ்டேட் ரூட்டிங் ஃபார் ஃபைண்டிங் ஆர் பில்டிங் அ ரூட்டிங் டேபிள். ஸோ இப்போ ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து ஹவு டு கிரியேட் எல்எஸ்பி லிங்க் ஸ்டேட் பாக்கெட். ஸோ எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு இருக்கிற நாலேஜ் வச்சுட்டு. ஓகே, ஸோ அதில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கும் அப்படின்னா லிங்க் ஸ்டேட் பாக்கெட் கேன் கேரி இன்ஃபர்மேஷன் சச்சஸ் நோட் ஐடென்டிட்டி. ஸோ அந்த நோடோட என்ட்ரி இருக்கும், தி லிஸ்ட் ஆஃப் லிங்க்ஸ், எத்தனை லிங்க்ஸ் வழியாக இன்னொரு நோடுக்கு போகிறோம், சீக்வன்ஸ் நம்பர் அண்ட் ஏஜ். ஸோ இது நம்மளுக்கு டைரெக்டாக தெரியும். ஸோ ஏபிசிடி அதுதான் நோட் ஐடென்டிட்டி. ஒரு நோட்லேருந்து இன்னொரு நோடுக்கு போக வாட் இஸ் தி காஸ்ட், தட் இஸ் லிஸ்ட் ஆஃப் லிங்க்ஸ். சீக்வன்ஸ் நம்பர் ஏஜ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கே சீக்வன்ஸ் நம்பர் எதுக்கு அப்படின்னா ஃபெசிலிட்டேட் ஃப்ளட்டிங் அண்ட் டிஸ்டிங்விஷஸ் நியூ எல்எஸ்பிஸ் ஃப்ரம் ஓல்டு ஒன். அதாவது ஃப்ளட்டிங் நம்ம பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து நிறைய எல்எஸ்பிஸ் போயிட்டுருக்கோம் லிங்க் ஸ்டேட் பாக்கெட். ஸோ ஓல்டு ஒனுக்கும் நியூ ஒனுக்கும் டிஃப்ரென்ஸ் காமிக்கிறதுக்காக வி ஆர் யூஸிங் சீக்வன்ஸ் நம்பர். அதே மாதிரி இங்கே ஏஜ்னு ஒன்று யூஸ் பண்ணுறோம், தட் ப்ரிவென்ட்ஸ் ஓல்டு எல்எஸ்பிஸ் ஃப்ரம் ரிமைனிங் இன் தி டொமைன் ஃபார் அ லாங் டைம். ஸோ ரொம்ப ஓல்டாக இருக்க எல்எஸ்பிஸை வந்து நம்ம ஜஸ்ட் அதை அப்படியே ரிமூவ் பண்ணுறதுக்காக வி ஆர் யூஸிங் ஏஜ். ஓகே, ஸோ எல்எஸ்பி வந்து எப்படி ஜென்ரேட் பண்ணுவோம், ஜென்ரேட்டட் ஆன் 2 அக்கேஷன்ஸ் வென் தெர் இஸ் அ சேஞ்ச் இன் தி டோபாலஜி ஆஃப் தி டொமைன் ஆர் ஆன் அ பீரியாடிக் பேசிஸ். ஸோ இந்த ரெண்டு கேசஸ் யூஸ் பண்ணி வி கேன் கிரியேட் அ லிங்க் ஸ்டேட் பாக்கெட். ஒரு டோபாலஜியில் ஏதாவது சேஞ்ச் இருந்தால் நம்ம கிரியேட் பண்ணலாம், ஆர் பீரியாடிக் பேசிஸில் we can create a ls link state packet. So once link state packet create பண்ணினா second step என்னது flooding. So அந்த packet-a we have to disseminate to all other nodes. So அடுத்து அதாவது not only to neighbors, so neighbors இல்லாம எல்லா nodes க்குமே நாம அந்த packet-a அனுப்பணும்.
the process called flooding and is based on the following. The creating node sends a copy of the LSP out of each interface. So ஒவ்வொரு நோடும் அதுல இருந்து எத்தனை லிங்க் போதோ அந்த லிங்க்ஸ் வழியா எல்லா நோட்ஸ்க்கும் அந்த லிங்க் ஸ்டேட் பாக்கெட்டை அனுப்பணும். இப்போ ஒரு நோடு LSP ரிசீவ் பண்ணுதுன்னா தட் கம்பாசிட் வித் தி காப்பி ஆஃப் இட் மே ஆல்ரெடி ஹாவ். ஸோ ஒரு LSP ஒரு நோடுக்கு வருதுன்னா அந்த LSP-ஐ ஆல்ரெடி அது ஒரு அது அதுக்கிட்ட ஒரு LSP இருக்கும், அதோட கம்பேர் பண்ணும். இஃப் தி நியூலி அரைவ்ட் LSP இஸ் ஓல்டர் தேன் தி நியூ ஒன், இட் ஹாஸ் இட் டிக்ளேர்ஸ் தி டிஸ்கார்ட்ஸ் தி LSP. அதாவது இப்போ வர்ற LSP வந்து அதுக்கிட்ட இருக்கிறதோட பழசாக இருக்குது அப்படின்னா அதை ரிமூவ் அதை வந்து டிஸ்கார்ட் பண்ணிடும், அதை வந்து அக்செப்ட் பண்ணது. ஸோ இப்போ வர்ற LSP லிங்க் ஸ்டேட் பாக்கெட் நியூவராக இருந்தது அப்படின்னா இப்போ அந்த நோடு வந்து கம்பேர் பண்ணும். இட் டிஸ்கார்ட் தி ஓல்டு LSP அண்ட் கீப்ஸ் தி நியூ ஒன். ஸோ இது புதுசாக இருக்குன்னா பழசை ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசாக ஸ்டோர் பண்ணிக்கிறோம் அந்த நோடில். இட் சென்ஸ் அ காப்பி ஆஃப் இட் அவுட் ஆஃப் ஈச் இன்டர்ஃபேஸ். ஸோ இந்த நோடும் அதை ஸ்டோர் பண்ணிவிட்டு அந்த நியூ LSP-ஐ இதுக்கிட்ட இருந்து என்னென்ன அவுட் கோயிங் இன்டர்ஃபேஸ் இருக்கோ ஸோ அதர் நோட்ஸ்க்கு அனுப்பிக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி பண்ணுறது மூலயமா நம்ம ஃப்ளட்டிங்கை ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃப்ளட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் தேர்ட் ஸ்டெப் இஸ் வி ஹவ் டு கிரியேட் அ ஷார்டஸ்ட் பாத் ட்ரீ. எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா வி ஹவ் டு அப்ளை டிஜிட்ரோஸ் அல்கோர்தம். ஸோ ஆஃப்டர் ரிசீவிங் ஆல் லிங்க் ஸ்டேட் பாக்கெட்ஸ் ஈச் நோட் வில் ஹாவ் அ காப்பி ஆஃப் தி ஓல்ட் டோபாலஜி. ஸோ இந்த மாதிரி லிங்க் ஸ்டேட் பாக்கெட்டை நம்ம ஷேர் பண்ணிட்டு அதை ஃப்ளட்டிங் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு நோட்லையும் என்டையர் நெட்ஒர்க்கோட இன்ஃபர்மேஷன் அதாவது ஹோல் டோபாலஜியோட இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ ஹவர் தி டோபாலஜி இஸ் நாட் சஃபிஷியன்ட் டு ஃபைண்ட் தி ஷார்டஸ்ட் பாத் டு எவ்ரி அதர் நோட். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம், வி ஹவ் டு கிரியேட் திஸ் ஷார்டஸ்ட் பாத் ட்ரீ. ஓகே, ஸோ இந்த ட்ரீ ஆல்ரெடி சொன்னோம், வி ஹவ் டு அப்ளை திஸ் டிஜிட்ரோஸ் அல்கோரிதம். ஸோ ஏதாவது ஒரு நோடை எடுத்துக்கிறனோ அந்த நோட்லேருந்து வி ஹவ் டு ப்ராசஸ். ஓகே, ஸோ வி வில் சி திஸ் இதெல்லாம் வந்து ஹவு டு அப்ளை டிஜிட்ரோஸ் அல்கோரிதம். ஸோ இந்த டயக்ராமில் வி கேன் சி ஹவு வி ஆர் அப்ளைங். ஸோ திஸ் அ டோபாலஜி. ஓகே, ஸோ வி ஹவ் டு கன்ஸ்ட்ரக்ட் ஷார்டஸ்ட் பாத் ட்ரீ. ஸோ செலக்ட் எனி நோட் அஸ் அ ரூட். ஸோ ஏ செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ ஏ டு ஏ வி நோ தட் டிஸ்டன்ஸ் இஸ் ஜீரோ. ஸோ இப்போ ஏவை ப்ராசஸ் பண்ணுறப்ப செட் ரூட் டு ஏ, அதாவது ஏ வந்து ரூட்டாக எடுத்துக்கிறோம், அண்ட் மூவ் ஏ டு டென்டேட்டிவ் லிஸ்ட். ஸோ டென்டேட்டிவ் பெர்மனெண்ட்னு ரெண்டு லிஸ்ட் இருக்கும். ஸோ இனிஷியலாக செலக்ட் பண்ணுற நோடு வந்து டென்டேட்டிவ் லிஸ்ட்டில் இருக்கும். ஸோ இங்கே பெர்மனெண்ட்டில் எதுவுமே கிடையாது. இப்போ நம்ம ஏவை ப்ராசஸ் பண்ண போகிறோம். ஸோ ஏலேருந்து என்னென்ன அவுட் கோயிங் லிங்க்ஸ் போகுது, லைக் டிஜிட்ரோஸ் அல்கோரிதம். ஸோ ஏலேருந்து டிக்கு 3, ஸோ அந்த இதை ப்ராசஸ் பண்ணுறீங்க. ஏலேருந்து சிக்கு 2 அதை ப்ராசஸ் பண்ணுறீங்க. ஏலேருந்து பிக்கு 5 அதை ப்ராசஸ் பண்ணுறீங்க. ஸோ இப்போ ஏவோட எல்லா அவுட் கோயிங் இன்டர்ஃபேஸும் ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் ஏ வில் மூவ் டு பெர்மனன்ட் லிஸ்ட். ஸோ மூவ் ஏ டு பெர்மனன்ட் லிஸ்ட். இப்போ டென்டேட்டிவ் லிஸ்ட்டில் இந்த மூணு நோட்ஸ் இருக்கும், BCD. இப்போ இது மூணில் எதை ப்ராசஸ் பண்ணணும்னா ஃப்ரம் ஏ விச் நோட் ஆஸ் தி ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ். ஸோ ஏலேருந்து சி தான் வந்து 2 இருக்குது ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ். இப்போ 2-ஐ ப்ராசஸ் பண்ணுறோம். பண்ணுறப்ப இப்போ சி வில் மூவ் டு பெர்மனன்ட் லிஸ்ட். ஸோ ஆல்ரெடி ஏ இருக்குது, ஏவும் சியும் இப்போ பெர்மனன்ட் ஆகிடும். இப்போ சியை ப்ராசஸ் பண்ணோம். சியிலேருந்து எனக்கு பிக்கு பாருங்கள், சியிலேருந்து பிக்கு போனால் 4, அப்போ ஏலேருந்து ஆட் பண்ணுங்கள். ஸோ 2+4 6 வரும். பட் ஏ டு பி ஆல்ரெடி 5, அதனால் இது நம்ம ப்ராசஸ் பண்ண இந்த லிங்க்கு ப்ராசஸ் பண்ண தேவையில்லை. இப்போ சியிலேருந்து அனதர் லிங்க்கு இ இருக்குது. ஸோ ஆல்ரெடி இங்கே இ நம்மளுக்கு ஆட் ஆகலை. ஸோ இயை நம்ம கொண்டு வரும், சி டு இ. ஸோ சி டு இ நம்ம டிஸ்டன்ஸ் எழுதுகிறப்ப ஏ டு சியோட டிஸ்டன்ஸை ஆட் பண்ணி எழுதணும். ஸோ ஏ டு சியோட டிஸ்டன்ஸ் 2, இங்கே சி டு 4 4. ஸோ அப்போ அந்த 2+4 6 இதுதான் இப்போ ஏலேருந்து இயோட டிஸ்டன்ஸ். இப்போ இ புதுசாக நம்ம இங்கே ஆட் ஆகிருக்கோம். ஸோ இ வந்து இப்போ டென்டேட்டிவ் லிஸ்ட்டில் போட்டுரும். ஓகே, ஸோ இப்போ ஏவும் சியும் ப்ராசஸ் பண்ணியாச்சு. இப்போ ரிமைனிங்கில் எது ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ்னு பார்க்கணும். ஸோ இப்போ டி தான் ஷார்ட்டஸ்ட்டு, ஏலேருந்து ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் 3 இருக்குது. இப்போ டியை ப்ராசஸ் பண்ணுங்கள். ஸோ டி வந்து இப்போ பெர்மனன்ட் லிஸ்ட்டுக்கு போயிடும். இப்போ டியிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த நெட்ஒர்க்கில் எந்த லிங்க்குமே கிடையாது. ஸோ ஜஸ்ட் அதை பெர்மனன்ட் மட்டும் மூவ் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு இன்னும் ரெண்டு நோட் இருக்குது, பியும் அதில் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஏ வந்து பிக்கு 5 இருக்குது. இப்போ நான் பியை ப்ராசஸ் பண்ணுறேன். இப்போ பியை ப்ராசஸ் பண்ணுறப்ப இ தான் இப்போ ப்ராசஸ் பண்ணாத நோடு. இப்போ பி வழியாக இக்கு போனால் என்ன டிஸ்டன்ஸ் வரும், ஸோ 5+3 8 வரும். ஆல்ரெடி இயில் என்ன இருக்குது, 6 இருக்குது. அதனால் நம்ம இதை அப்டேட் பண்ண தேவையில்லை. ஸோ அப்படியே பி ப்ராசஸ் மட்டும் பண்ணால் போதும். ஸோ பி வந்து இங்கே பெர்மனன்ட் லிஸ்ட்டுக்கு மூவ் ஆயிடும். ஸோ ப்ராசஸ் பண்ணாத ஒரே நோடு இ. ஸோ இப்போ இயை வந்து பெர்மனன்ட் லிஸ்ட்டுக்கு போட்டுருங்க. இப்போ ஆல்ரெடி எல்லா நோடும் ஆல்ரெடி ப்ராசஸ்னால அதை பெர்மனெண்ட்டுக்கு மூவ் பண்ணிட்டதுனால இப்போ இங்கே இயிலேருந்து எந்த நோடும் எந்த லிங்க்கும் நம்ம ப்ராசஸ் பண்ண தேவையில்லை. ஸோ இப்போ வந்துருக்கு இந்த லாஸ்ட்டாக கிடச்சிருக்கிறதுக்கு பேர் ஷார்டஸ்ட் பாத் ட்ரீ. ஸோ இந்த ட்ரீலேருந்து வி ஹவ் டு கோ டு ஃபைனல் ஸ்டெப். ஃபைனல் ஸ்டெப் என்னென்னா கால்குலேஷன் ஆஃப் ரூட்டிங் டேபிள் ஃப்ரம் ஷார்டஸ்ட் பாத் ட்ரீ. ஸோ இப்போ
இது வந்து ரூட்டை எந்த நோடாக எடுத்தோம், ஏன்ற நோடு தான் ரூட்டாக எடுத்தோம். ஸோ இப்போ ஏவோட ரூட்டிங் டேபிள் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் ஏஸ் ரூட்டிங் டேபிள். ஸோ எப்படி எழுதணும் அப்படின்னா, ஸோ இதிலிருந்து ஏ டு ஏ டிஸ்டன்ஸ் ஜீரோ, ஸோ அது இங்கே போட்டுக்கணும். ஸோ ஏவோட டேபிள் டூ ஏ வந்து காஸ்ட் ஜீரோ, டூ பி வந்து ஏ டு பி தி டிஸ்டன்ஸ் இஸ் ஃபைவ், இன்டர்மீடியட் எந்த நோடும் கிடையாது. ஸோ ஏ டு பி டிஸ்டன்ஸ் இஸ் ஃபைவ், ஸோ நெக்ஸ்ட் ரூட்டர் எதுவும் கிடையாது. அதே மாதிரி ஏ டு சி டிஸ்டன்ஸ் இஸ் த்ரீ, ஸோ ஏ டு சி டிஸ்டன்ஸ் இஸ் த்ரீ, தெர் இஸ் நோ நெக்ஸ்ட் ரூட்டர். அதே மாதிரி ஏ டு சி பார்த்திங், ஏ டு சி போட்டாச்சு, ஏ டு டி த்ரீ. இப்போ ஏ டு இ பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் இஸ் தட் இஸ் காஸ்ட் இஸ் சிக்ஸ் த்ரூ சி, அதான் போட்டிருக்கோம். ஏ டு இ வந்து காஸ்ட் இஸ் சிக்ஸ் த்ரூ சி. ஸோ திஸ் இஸ் ஏஸ் ரூட்டிங் டேபிள். அதே மாதிரி நீங்கள் இப்போ பிக்கு வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா பியை வந்து இங்கே ரூட்டுன்னு எடுத்துக்கணும். பியிலேருந்து நம்ம ஒவ்வொரு லிங்க்காக ப்ராசஸ் பண்ணோம். ப்ராசஸ் பண்ணிங்கன்னா வி வில் கெட் அ ஷார்டஸ்ட் பாத் ட்ரீ யூஸிங் பி எஸ் ரூட். அதுலேருந்து ரூட்டிங் டேபிள் கண்டுபிடிச்சிங்கன்னா தட் இஸ் அ பிஸ் ரூட்டிங் டேபிள். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ ஸ்டெப்ஸ் இன் ஃபைண்டிங் ரூட்டிங் டேபிள் யூஸிங் லிங்க் ஸ்டேட் ரூட்டிங். ஸோ லிங்க் ஸ்டேட் ரூட்டிங்கோட ப்ரோட்டோக்கால் பார்த்தீங்கன்னா ஓஎஸ்பிஎஃப், ஓப்பன் ஷார்டஸ்ட் பாத் ஃபர்ஸ்ட். அகெயின் திஸ் த இன்ட்ரா டொமைன் ரூட்டிங் ப்ரோட்டோக்கால், ஒரு வித்தின் தி அட்டானமஸ் சிஸ்டம். ஸோ ஒரே ஒரு அட்டானமஸ் சிஸ்டமில் வி ஆர் கோயிங் டு டூ ரூட்டிங். ஸோ இங்கே வந்து ஏரியாஸ்னு ஒன்று டிஃபைன் பண்ணுறோம் ஓஎஸ்பிஎஃப்ல, டு ஹேண்டில் தி ரூட்டிங் எஃபிஷியன்ட்லி அண்ட் இன் அண்ட் டைம்லி மேனர். ஹியர் வி ஆர் யூசிங் ஏரியாஸ். ஸோ ஏரியா அப்படின்றது என்னென்னா இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் நெட்ஒர்க்ஸ், ஹோஸ்ட் அண்ட் ரூட்டர் ஆல் கண்டெயின் வித்தின் அண்ட் அட்டானமஸ் சிஸ்டம். அதாவது ஒரு அட்டானமஸ் சிஸ்டமே நம்ம டிவைட் பண்ணுறோம் இன்டூ ஏரியாஸ். அந்த ஏரியாஸில் என்ன இருக்கும், நோட்ஸ் இருக்கும், ஹோஸ்ட்ஸ் இருக்கும், லிங்க்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ ரூட்டர்ஸ் இன்சைட் அன் ஏரியா ஃப்ளட் தி ஏரியா வித் ரூட்டிங் இன்ஃபர்மேஷன். அட் தி பார்டர் ஆஃப் அன் ஏரியா ஸ்பெஷல் ரூட்டர் கால்ட் ஏரியா பார்டர் ரூட்டர். அது வந்து ஒரு ஏரியாவிலேருந்து இன்னொரு ஏரியாவுக்கு இன்ஃபர்மேஷனாக பாஸ் பண்ணும். ஓகே, ஸோ இந்த டயக்ராம் பாருங்கள், திஸ் இஸ் சிங்கிள் அட்டானமஸ் சிஸ்டம். அதை வந்து நம்ம ஏரியாஸை டிவைட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ திஸ் இஸ் ஏரியா ஜீரோ, ஏரியா ஒன், ஏரியா டூ. ஸோ இப்போ ஒரு ஏரியாக்குள்ளே இருக்கிற ரூட்டர்ஸ் வந்து அதுக்குள்ளே இன்ஃபர்மேஷனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இப்போ ஒரு ஏரியாலேருந்து இன்னொரு ஏரியாவுக்கு அனுப்புறதுக்கு பார்டர் ரூட்டர் இருக்கும். ஸோ இங்கே வந்து இருக்குது பாருங்கள், ஸோ திஸ் கால்ட் அ பார்டர் ரூட்டர். திஸ் வில் எக்ஸ்சேஞ்ச் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஒன் ஏரியா இன் டு அனதர் ஏரியா. அதே மாதிரி இங்கே ஒரு ஏரியா வந்து ஒரு ஸ்பெஷல் ஏரியான்னு கொடுத்துருப்போம், தட் இஸ் அ பேக் போன் ஏரியா. ஓகே, ஸோ இங்கே இருக்குது அமௌங் தி ஏரியாஸ் இன்சைட் அன் அட்டானமஸ் சிஸ்டம் இஸ் அ ஸ்பெஷல் ஏரியா கால்ட் பேக் போன். ஆல் தி ஏரியாஸ் இன்சைட் அன் அட்டானமஸ் சிஸ்டம் மஸ்ட் பி கனெக்டட் டு பேக் போன். ஸோ இப்போ பாருங்கள், இந்த ஏரியா வந்து பேக் போன் ஏரியான்னு சொல்கிறோம் பிகாஸ் ரிமைனிங் இருக்க டூ ஏரியாஸும் இந்த ஏரியாவோட கனெக்டாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு டோட்டலாக டென் ஏரியாஸ் இருந்தாலும் அந்த டென் ஏரியாஸுமே பேக் போன் ஏரியாவோட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ தட் இஸ் அ பேக் போன் ஏரியா. ஸோ இது இந்த ஏரியா யூஸ் பண்ணி தான் நம்ம நெக்ஸ்ட் அட்டானமஸ் சிஸ்டமோட கனெக்ட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஸோ ஹியர் நெக்ஸ்ட் இஸ் அ மெட்ரிக் ஓஎஸ்பிஎஃப் ப்ரோட்டோகால் அலோஸ் தி அட்மினிஸ்ட்ரேட்டர் டு அசைன் அ காஸ்ட் கால்டு தி மெட்ரிக் டு ஈச் ரோட். தி மெட்ரிக் கேன் பி பேஸ்ட் ஆன் அ டைப் ஆஃப் சர்வீஸ் தட் இஸ் அ மினிமம் டிலே மேக்ஸிமம் த்ரோ புட். ஓகே, ஸோ இங்கே வந்து டைப்ஸ் ஆஃப் லிங்க் வி ஹாவ் ஃபோர் டைப்ஸ் ஆஃப் லிங்க், பாயிண்ட் டு பாயிண்ட், டிரான்சியன், ஸ்டப் அண்ட் விர்ச்சுவல். ஸோ பாயிண்ட் டு பாயிண்ட் லிங்க் அப்படின்னா கனெக்ட்ஸ் டூ ரூட்டர்ஸ் வித்தவுட் எனி அதர் ஹோஸ்ட். ஸோ ரெண்டு ரூட்டர் மட்டும் கனெக்ட் பண்ணுற லிங்க் பேர் பாயிண்ட் டு பாயிண்ட். டிரான்சியன்ட் லிங்க் இன் அ நெட்ஒர்க் வித் செவரல் ரூட்டர்ஸ் அட்டாச் டு இட். ஸோ மோர் தேன் டூ ரூட்டர்ஸ் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் அ டிரான்சியன்ட் லிங்க். A stub link is a network that is connected only one router. So, ஒரு நெட்ஒர்க்ல இருந்து ஒரு ரூட்டரை கனெக்ட் பண்ண வி ஆர் யூசிங் ஸ்டப் லிங்க். அதே மாதிரி இப்போ ஏதாவது ஒரு லிங்க் ப்ரோக்கன் அப்படின்னா தி அட்மினிஸ்ட்ரேஷன் மே கிரியேட் அ விர்ச்சுவல் லிங்க். ஆட்டோமேட்டிக்காக ஒரு லாஜிக்கல் லிங்க் தட் இஸ் அ விர்ச்சுவல் லிங்க் அசைன் ஆகிக்கிறோம், கிரியேட் ஆகிக்கிறோம். அதுக்கு பேர் விர்ச்சுவல் லிங்க். ஸோ இங்கே ஓஎஸ்பிஎஃப்லாம் எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம், தட் இஸ் அ கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். ஓகே, ஸோ இதை பாருங்கள், இந்த டயக்ராம் பாருங்கள், திஸ் அ சிம்பிள் நெட்ஒர்க். அதை எப்படி ஓஎஸ்பிஎஃப்ல ரெப்ரசன்ட் பண்ணுறோம் இந்த இன் தி ஃபார்ம் ஆஃப் அ கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். ஸோ இது வந்து நெட்ஒர்க்ஸ் என் ஒன், என் டூ, என் த்ரீ, என் ஃபோர், என் ஃபைவ், இதெல்லாம் நெட்ஒர்க்ஸ். ABCDEF இதெல்லாமே ரூட்டர்ஸ். ஸோ இங்கே எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள். ஸோ திஸ் அ நெட்ஒர்க் இஸ் ரெப்ரசன்ட் அஸ் ஓவல் ஷேப், ரூட்டர் இஸ் ரெப்ரசன்ட் அஸ் ஸ்கொயர்ஸ். ஓகே,
ஸோ இப்போ N1 பார்த்துட்டிங்கன்னா N1 வந்து சியோட கனெக்டாக இருக்குது, ஏவோட பியோட கனெக்டாக இருக்குது. ஸோ N1 சியோட கனெக்டாக இருக்குது, ஏவோட பியோட கனெக்டாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி க்ரியேட் பண்ணோம். திஸ் இஸ் கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷன் இன் OSPF. ஸோ திஸ் இஸ் ஒன் அட்டானமஸ் சிஸ்டம், அதை வந்து நம்ம கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷனாக OSPFல ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். ஸோ OSPFோட ஹெடர் ஃபார்மேட் இந்த ஏரியா இந்த ஃபீல்ட்ஸ் எல்லாம் இருக்கும். வெர்ஷன் நம்பர், டைப், பாக்கெட் லென்த், ரூட்டர் ஐடி, ஏரியா ஐடி, செக்ஸம், அத்தன்டிகேஷன் டைப், அண்ட் தென் அத்தன்டிகேஷன் மெசேஜ் பாடி. திஸ் அ ஃபார்மட் ஆஃப் OSPF ஹெடர். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் லிங்க் ஸ்டேட் ரூட்டிங். ஸோ மெயினாக அந்த 4 ஸ்டெப்ஸ், லிங்க் ஸ்டேட் பாக்கெட் கிரியேட் பண்ணணும், அதை வந்து ஃப்ளட் பண்ணணும், எல்லா நோட்ஸ்க்கும் அனுப்பணும், தென் டிஸ்ட்ரோஸ் அல்கோரிதம் யூஸ் பண்ணி ஷார்ட்டஸ்ட் பாத் ட்ரீ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். 4th ஸ்டெப், ஃப்ரம் தி ட்ரீ ரூட்டிங் டேபிள் ஃபைன் பண்ணுறோம். ஓகே, ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.